சரி, நம்ம முதல்ல ஸ்கெட்சை வரைய ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கிரிட் லைன்ஸ் எல்லாம் வரையணும். வெயிட் பண்ணு, இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சோமே. இந்தா இருக்குது. சரி வாங்க, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்போ இதுதான் நம்ம சூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ. ஆனால் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறது? ஓ பதறாத, அதுக்கு தான் நம்மகிட்ட மார்க்கர்ஸ் இருக்கே. மார்க்கர்ஸில் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதில் நிறைய ப்ளூ இருக்கே, ஆனால் எதுவுமே செட் ஆகாது. சரி, நம்ம எல்லோவில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த எல்லோ தான் கரெக்டான எல்லோன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது எதிர்பார்த்ததை விட. சரி, இப்போ நம்ம அடுத்த கலருக்கு போவோம். என்னது? சரி, போக போக நம்ம சமாளிச்சுக்குவோம். எப்படி மறைச்சிட்டோமா? இது அதுக்குள்ளே காஞ்சி போச்சா? ஐயோ, இப்போ எப்படி அதை நான் நல்லாக்குறது? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நம்ம ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச அந்த மூக்கில் கொஞ்சம் நிறையா ஹைலைட்ஸ் இருக்கே, அதெல்லாம் அந்த மார்க்கர் பேஸில் நம்மளால் கொண்டு வர முடியாதே. ஏ, நம்ம கலர் பென்சில் லேயரில் பார்த்துக்கலாம். அந்த மூஞ்சிக்கு நான் சரியான ப்ளூ தான் யூஸ் பண்ணுறேன்னா, அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி இருக்கே. இது என்ன ப்ளூ கலரு? இதுக்கும் அந்த மூடி இருக்கிற கலருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே. ஏ, நம்ம கலர் பென்சில் லேயரில் பார்த்துக்கலாம். அந்த கையை பார்த்தா கை மாதிரியாக இருக்குது. யாராவது இதை கைன்னு சொல்லுவாங்களா? சரி பரவாயில்ல, விடு, அந்த சட்டையெல்லாம் வரைவோம், அடுத்து பார்ப்போம். பரவாயில்லையே, இப்பயும் பார்க்குறதுக்கு நல்லால. சரி பரவாயில்ல, நம்ம கலர் பென்சில் லேயரில் பார்த்துக்கலாம். இப்படி சுருண்ட முடியும், இப்படி தான் வரைகிறது. சரி, சும்மா கீச்சு விடுவோம். இப்போ இன்னும் நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணணும். கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஐயோ, நிறையா கலர்ஸ் இருக்கே, இப்போ இதுலேருந்து எப்படி செலக்ட் பண்ணுறது? உன் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேனே. சரி, இப்போ வேறு வழி இல்லைல்ல, கலர் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம் போ. பரவாயில்லையே, ஆனால் என்ன, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துருக்கலாம். உடஞ்சிச்சா? பரவாயில்ல, உடஞ்சிட்டு யூஸ் பண்ணோம், யார் பார்க்க போகிறா? என்ன தான் நம்ம அழுத்தி உடஞ்சாலும் ரொம்ப திட்டு திட்டாக இருக்கே, என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட தான் வாட்டர் ப்ரஷ் பண்ணிருக்கே. நீ மட்டும் ஒழுங்காக வேலை செய்யலை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலமா. தயவு செஞ்சு வேலை செய். கடவுளே, நல்ல வேலை வேலை செய்து, நல்ல வேலை வாட்டர் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணோம். பொறுமையாக வரையணும், ஸ்லோவாக வரையணும், கெடுத்துடக்கூடாது. ஆ, ஸ்பீடாக தோம். இப்போ திருப்பி இன்னொரு லேயர் ஆட் பண்ணுவோம். நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபேஸுக்கு அவுட்லைன் போடுவோம். பிளாக் கலர் யூஸ் பண்ணுற. கையெல்லாம் ஏன் நடுங்குது? கையை ஸ்டெடியாக வச்சுக்கோ. தயவு செஞ்சு கெடுத்து விட்றாது அந்த ட்ராயிங்கை. பொறுமையாக வர. யூடியூப் ரூட்டர்ஸ். இதை பார்க்குறது ஏன் இப்போ பல பிள்ளைன் இருக்கு? ஏய் பரவாயில்ல, அந்த வெள்ளையாக இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவோம். இப்போயாவது பார்க்க நல்லா இருக்கே. ஹே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லைட்டாவது சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக பிளானே கிடையாது, இது தானாக நடந்துச்சு. அதனால் நானும் அதே ஷோலேயே நான் போயிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பேசுகிறேன். பாய், டேக் கேர்.